விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி என பிசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியறிக்கையில் மாநில அளவில் ஆதித்ராவிடர் ஆணையம் அமைக்கப்படும் என்று தமிழக சட்டப்பேரவையில் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனதார பாராட்டி வரவேற்கிறோம் எனவும் தமது நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தமைக்காக தமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறியுள்ளார். அதேபோல் ஆதித்ராவிட மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவர்கள் மீதான வன்கொடுமைகளை தடுப்பதற்காகவும் தேசிய அளவில் ஆணையம் அமைக்கப்பட்டு இருக்கிறதாகவும் அதுபோல மாநில அளவிலான SC ST ஆணையம் இதுவரை இந்தியாவின் 12 மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிலும் மனித உரிமை ஆணையம், மகளிர் ஆணையம், சிறுபான்மையினர் ஆணையம் என பல்வேறு பிரிவினருக்கும் மாநில ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஆதித்ராவிடருக்கான ஆணையம் மட்டும் அமைக்கப்படாமல் இருந்தது. இது தொடர்பாக கடந்த பல ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை விடுத்து வந்தோம் என்பதை பதிவு செய்துள்ள முனைவர் தொல் திருமாவளவன், கடந்த அதிமுக ஆட்சியின்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட பொதுநல வழக்கு ஒன்றில் இன்னும் 6 மாதத்தில் ஆணையத்தை அமைக்கிறோம் என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் ஆனால் அதன் பிறகு 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக அந்த ஆணையத்தை அமைக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் திமுக ஆட்சி மீண்டும் ஏற்பட்டதற்கு பிறகு 25/6/2021 அன்று மாண்புமிகு முதலமைச்சரிடம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடிதம் ஒன்றை அளித்தோம் எனவும் தமது கோரிக்கை இப்போது ஏற்கப்பட்டு அதற்கான வரலாற்று சிறப்பு வாய்ந்த அறிவிப்பை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் செய்துள்ளார். அதற்காக அவருக்கு எமது உள்ளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறதாகவும் அதேபோல் கடந்த 19/8/2011 அன்று முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழுவின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பிசிக சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை குறிப்பிட்டு அவற்றில் சிலவற்றை நிறைவேற்றுவதாக முதலமைச்சர் இப்போது அறிவித்திருக்கிறார்கள். அதில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் சிறப்பு நீதிமன்றங்களை கூடுதலாக அமைத்தல், வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவித்தொகையை உயர்த்துதல், வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்து காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி அளித்தல், ஆதித்ராவிடர் நலத்துறையால் நடத்தப்படும் பள்ளிகளை கல்வித்துறையின் கண்காணிப்பின் கீழ் கொண்டுவருதல் உள்ளிட்ட அறிவிப்புகள் முதலமைச்சர் அவர்களால் இன்று வெளியிடப்பட்டுள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்து ஆதித்ராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டியுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமது உள்ளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என அறிக்கையில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா்.